ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தை பற்றின வீடியோ நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காத நண்பர்கள் இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த நகர்ப்புறத்தில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் சொல்லிட்டு நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க இந்த ஸ்லம்மு ரீசெவலப்மெண்ட் ISSR சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க எப்படி இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம்ன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா, குறைந்த வருமானம் இருக்கிறவங்க, வீடே இல்லாமல் இருக்கிறவங்க, இடம் வீடு கட்டுறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறவங்க இவங்க, அது மட்டும் இல்லாமல் சேரி குடியிருப்பில் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம். வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கிறவங்க இந்த இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு புரியலன்னு இருக்காங்க. ஒரு சில பேர் இதை வந்து நம்ம டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிட்டோம், கடைசியில் பார்த்தீங்கன்னா சேவ் மாட்டேங்குது, ப்ராப்ளம் வருது, எப்படி பண்ணுறது சொல்லிதாங்கன்னு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்காக தான் திரும்பவும் நம்ம திரும்பவும் ஒருத்தவங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கலாமே சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா லைக் பண்ணிக்கங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்களை போகலாம். Subscribe to my channel. இந்த வெப்சைட்டோட லிங்கை வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணினாக்கா இந்த வெப்சைட் வந்துடுவீங்க. ஸோ இதுதான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்துக்கான வெப்சைட்டு. இது நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் டிசிப்ளினர் கொடுத்துருப்பாங்க, எடுத்த உடனே நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா கீழே ஓகே பட்டன் இருக்கும், அந்த ஓகே பட்டனை கிளிக் பண்ணிங்க. அது கிளிக் பண்ண அப்புறமா இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க. இந்த வெப்சைட்டில் தான் நம்ம விண்ணப்பிக்க போகிறோம். ஸோ இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணினாக்கா யாரெல்லாம் இதில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்லம் ரீசெவலப்மெண்ட் ISSR சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனு, இந்த கேட்டகரியில் தான் நம்ம விண்ணப்பிக்க போகிறோம். இந்த கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லம் ஏரியாவில் இருக்கிற குடிசை வாழ் மக்கள், இவங்களுக்கான வெப்சைட்டு தான் இது. ஸோ இதில் தான் விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இடம் இல்லாதவர்கள், அப்புறமா ரெண்டில் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி புறம்போக்கு நிலத்தில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வெப்சைட்டில் விண்ணப்பிக்கிறதுக்கான இடம் இருக்குது. ஸோ மீதி இருக்கிறவங்க எல்லாமே இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ வீடியோ வேணால் இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, நம்ம வாங்க இப்போ எப்படி விண்ணப்பிக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டு போங்க. மேலே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கடைசி 4வது ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் தான் சிட்டிசன் அசஸ்மெண்ட்டுன்ற மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் ஸ்லம் டெவலப்பர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறமா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் தான் நம்ம வந்து நம்மளுடைய ஆதார் கார்டும், ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்கோ அதை அப்படியே என்டர் பண்ணணும். ஸோ அதுக்காக இங்கே ஆதார் இல்லை விர்ச்சுவல் ஐடின்னு இருக்கும், ஆதார் நம்பரை கிளிக் பண்ணிக்கங்க. ஆதார்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க கர்சரில் என்டர் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணும். ஸோ நான் இப்போ என்னோடய ஆதார் நம்பரை என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல ஆதார் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்கோ அப்படியே இதில் என்டர் பண்ணுங்கள். கொஞ்சம் மாற்றி என்டர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எடுத்துக்காது. ஸோ அதனால் கரெக்டாக ஆதார் கார்டில் என்ன மாதிரி பேர் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு செக்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோவில் தான் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அப்ளை பண்ணணும். ஓப்பன் பண்ணினாக்கா இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் ஏன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இன்ஃபார்ம் ஃபார் சர்வே பிகின் கவர்டு அண்டர் ஸ்லம் ரீடெவலப்மெண்ட் போட்டிருக்குது. ஸோ இந்த ஃபார்ம் ஏவில் இவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் இன்கம் குரூப் கிரேட்டர் தென் 50,000 பர் மந்த் கே நாட் அப்ளை ஆன்லைன் போட்டிருக்காங்க. 50,000 சம்பளம் வாங்குறீங்கனாக்கா, நீங்கள் 50,000 சம்பளம் வாங்குறீங்கனாக்கா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது இந்த ஸ்கீமில். நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து பேங்க்கில் தான் போய் அப்ளை பண்ணணும், கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க, இந்த வெப்சைட் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். சரி ஓகே, இது கீழே வந்துருங்க. கீழே கிளிக் பண்ணினாக்கா இங்கே ஸ்டேட் நேம் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் நேம் எதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கங்க.
ஓகே பண்ண அப்புறமா நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் நேம் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் எதுன்னு பார்த்து கிளிக் பண்ணி ஓகே பண்ணிங்க. ஓகே பண்ண அப்புறமா நெக்ஸ்ட்டு சிட்டி நேம் கேட்டிருப்பாங்க கீழே, இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய சிட்டி நேம் எதுன்னு பார்த்து ஓகே பண்ணிங்க. ஓகே பண்ண அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னாக்கா சைடில் ஆர் யூ ஃப்ரம் பிளானிங் ஏரியா அல்லது டெவலப்மெண்ட் ஏரியாவுன்னு கேட்டிருக்கோம், இந்த இடத்துல எஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. எஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பிளானிங் ஏரியா செலக்டட், பிளானிங் ஏரியா பை டெவலப்மெண்ட் ஏரியான்னு போட்டிருக்குது. இங்கே செலக்ட் டிபி டிஏ ஏரியா ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிப்பேர்டு காம்பவுண்ட் ஆஃப் மிஷன் அண்டர் விச் சர்வே நீட் அசஸ்மெண்ட் அண்டர் பிஎம்ஏஒய் ஹெச்எஃப்ஏ ஹவுசிங் ஃபார் ஆல் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஸ்லம் ஏரியாவில் இருக்கீங்கன்றத கொடுத்துருப்பாங்க. இதில் இன் செட் ஸ்லம் ரீடெவலப்மெண்ட் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ ஓகே இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது, ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்து வந்ததால் இவங்க மட்டும்தான் இதில் விண்ணப்பிக்க முடியுன்றதால இந்த ஆப்ஷன் அப்படியே தான் இருக்கும். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணுவாங்க, கீழே வந்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் ஹெட்டு, உங்கள் குடும்ப தலைவர் நீங்கள் தான் அப்ளை பண்ணுறதா இருந்தாக்கா உங்களோட நேம் வந்து இதில் என்டர் பண்ணணும். ஸோ உங்களோட நேம் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்துக்குங்க ஜெண்டர் உங்களுடைய ஆனா பெண்ணான்றதை நீங்கள் இதில் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கணும். ஸோ ஓகே பண்ண அப்புறமா உங்களுடைய ஃபாதர் நேம் என்டர் பண்ண சொல்லுவாங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல உங்களுடைய ஃபாதர் நேம் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண அப்புறமா அடுத்தது இந்த இடத்துல ஏஜ் ஆஃப் ஹெட் ஆஃப் ஃபேமிலின்னு கேட்டிருப்பாங்க. யார் பேரில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க தான் ஹெட்டுன்னு நினச்சிப்பாங்க. ஸோ அதனால் ஹெட்டோட ஃபேமிலி ஹெட்டுன்ற இருக்கிறதால அவங்களுடைய வயது என்டர் பண்ணும். இந்த இடத்துல வயது என்டர் பண்ணிக்கிங்க. ஸோ என்டர் பண்ண அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா பர்மனண்ட் அட்ரஸ் அண்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா கீழே ஹவுஸ் உங்களுடைய ஃப்ளாட் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஹவுஸ் நேமு ஹவுஸ் நம்பர் என்டர் பண்ணணும். அடுத்தது டோர் நம்பரு ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் ஒரு டைம் இந்த இடத்துல பர்மனண்ட் அட்ரஸில் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுவே டெம்பரரி அட்ரஸாக இருந்தாக்கா இந்த இடத்துல வேறு பர்மனன்ட் அட்ரஸ் இருந்தால் இங்கே ஒரு என்டர் பண்ணும். ஒருத்தவங்க சில பேருக்கு வந்து ரெண்டு அட்ரஸ் இருக்கும், ஒருத்தவங்க வந்து உள்ளூரில் இருப்பாங்க வெளியூரில் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து பர்மனண்ட் ஒரு அட்ரஸ் என்டர் பண்ணிங்க, டெம்பரரி அதாவது இப்போ இருக்கிறது ஒரு அட்ரஸ் என்டர் பண்ணிங்க. ஸோ இப்போ நான் ப்ரெசன்ட் அட்ரஸ்ன்ற இடத்துல நீங்கள் டெம்பரரியாக இருக்க அட்ரஸை என்டர் பண்ணிக்கிங்க. ஸோ நான் என்னது எல்லாமே பர்மனண்ட் அட்ரஸ் தான், அதனால் நான் எல்லாத்தையுமே என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஹவுஸ் உங்களுடைய டோர் நம்பர் என்டர் பண்ணிங்க, இங்கே நேம் ஆஃப் த ஸ்ட்ரீட்டு உங்களுக்கு ஸ்ட்ரீட் நேம் என்டர் பண்ணி, இங்கே வந்து உங்களுடைய சிட்டி நேம் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்ததால இந்த மூணு ஆப்ஷனும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏற்கனவே நம்ம இதை செலக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் இது அப்படியே வந்துடும். இங்கே கீழே வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்க. ஸோ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் என்டர் பண்ண அப்புறமா உங்களுக்கு வந்து ரெண்டு அட்ரஸும் ஒரே அட்ரஸ் தான், பர்மனண்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் ஒரே அட்ரஸ் தான் நினச்சிங்கனாக்கா இந்த டிக் மார்க் பண்ணிவிடுங்க, இந்த இடத்துல டிக் மார்க் பண்ணிவிடுங்க சேம் ஆஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ்ன்னு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதில் டிக் மார்க் பண்ணிங்கனாக்கா இந்த ஆப்ஷன் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இங்கே என்ன இருக்குதோ அது அப்படியே இங்கே வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இங்கே நீங்கள் என்ன என்டர் பண்ணீங்களோ அது அப்படியே இங்கே வந்துடுச்சு. ஸோ என்ட்ரு வந்துடுச்சு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா கிராப் பண்ணே வாங்க, இங்கே உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் இது ஃபோன் நம்பர் என்டர் பண்ணீங்க. என்டர் பண்ண அப்புறமா இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் மேரீடா அன்மேரீடான்னு கேட்டிருக்கோம், மேரீட்னா மேரீடு இல்லை சிங்கிள்னா சிங்கிள் கொடுத்து ஓகே பண்ணிங்க. ஓகே பண்ண அப்புறமா இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் நம்பர் உங்கள் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஆல்ரெடி நம்ம கொடுத்தது தான், அதனால் ஆதார் நம்பரு இந்த ஃபார்மில் அட்டாச் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நேம் ஆஃப் த ஹெட்ன்னு இருக்கும், அவங்களுடைய பேர் இருப்பாங்க, உங்களுடைய பெயர் போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அதர் ஐடி டைப்புன்னு போட்டிருக்கோம், நீங்கள் வந்து உங்களுடைய வேறு ஐடி உங்களுடைய ஆதார் கார்டை விட்டு வேறு ஐடி நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னாக்கா இந்த இடத்துல அதே ஐடி என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு, அப்புறம் ரேஷன் கார்டு, ரெவென்யூ அத்தாரிட்டி இது எல்லாமே நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையானதை கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஓட்டர் ஐடி அதாவது நீங்கள் எந்த டாக்குமெண்ட் கொடுத்தீங்களோ அந்த டாக்குமெண்ட்டோட ஓட்டர் ஐடி பார்த்தீங்கன்னா நான் ஓட்டர் ஐடி தான் கொடுத்துருக்கேன், அதனால் ஓட்டர் ஐடியோட நம்பரை இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்தீங்கனாக்கா இங்கே ஓட்டர் ஐடி நம்பர் என்ட்ரி ஆகிடும். என்ட்ரி ஆனாலும் அப்புறமா கீழே வந்துடுங்க. கீழே வந்தீங்கன்னாக்கா இந்த ஃபேமிலி நம்பர் டீட்டெயில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனில் உங்களுடைய நேம் யார் யாரெல்லாம் உங்களுடைய ஃபேமிலி இருக்கா அவங்களோட நேமு ரிலேஷனு அப்புறம் ஜெண்டரு அப்புறம் ஏஜி அப்புறமா ஆதார் நம்பர் அவங்களோட அடுத்தது அதர் டைப்பு ஐடி கொடுக்கணும், அதுக்கப்புறமா அதர் ஐடி நம்பர் அந்த ஐடியோட நம்பர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஹோல்டர் என்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஜாயிண்ட் ஹோல்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மனைவி பேரில்
நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஜாயின்ட் ஆர்டர் கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எங்களோடய ஃபேமிலியில் இருக்கிறவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணியாச்சு. அவங்க மேலாக ஃபீமேலான்ற ஆப்ஷனு, அதுக்கப்புறமா அவங்களுடைய ஆதார், அப்புறம் ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணப்புறமா இந்த இடத்துல ஆட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா அது எக்ஸ்ட்ரா ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த ஆட்ன்ற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணினாக்கா எக்ஸ்ட்ரா ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் வந்து திரும்பவும் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ரிலேஷன் கொடுத்தீங்கனாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யார் யார் என்னென்ன ரிலேஷன் எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடுங்க. ஆல்ரெடி நான் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன், அதனால் அவர் நெக்ஸ்ட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு வந்தோடனே ரிலீஜியன் இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து என்ன கேட்டகிரின்னு கேட்டிருப்பாங்க. ஹிந்துவா, முஸ்லீமா, இல்லை கிறிஸ்டினா, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே பண்ண அப்புறமா கேஸ்ட், நீங்கள் என்ன கேஸ்ட்ன்றதை இது செலக்ட் பண்ணு. இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கனாக்கா இதில் நீங்கள் எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்த அப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணுவாங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணினாக்கா வெதர் பர்சன் வித் டிசபிலிட்டின்னு கேட்டிருக்கு. நீ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நீங்கள் ஒரு ஹேண்டிகேப்பான்ற ஆப்ஷனில் நீங்கள் இதை கிளிக் பண்ணும். உங்களுக்கு ஹேண்டிகேப் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நான் நோ கொடுத்துட்டேன். அதேமாரி வெதர் த ஃபேமிலி ஒன் ஹவர்ஸ் ஓன் ஹவர்ஸ் ஃபார் எனிவேர், உங்களுக்கு வீடு வந்து இந்தியாவில் எங்கேயாவது இருக்கா, சொந்தமான வீடு இருக்குதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு இருக்குன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. ஸோ எனக்கு இல்லை, அதனால் நோ கொடுத்துட்டேன். பெரும்பாலும் நோ கொடுக்கறது நல்லது. கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஓனர்ஷிப் கேட்டிருப்பாங்க. ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸ், நீங்கள் வந்து வீடு வந்து ரெண்டோடு வீடா, வாடகை வீடான்னு கேட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணினாக்கா உங்களுக்கு வீடு வந்து வாடகை வீடா, ரெண்டோடு வீடான்ட்டு அதில் கேட்டிருக்கோம். நீங்கள் எதில் இருக்கீங்க பார்த்து சூஸ் பண்ணிங்க. ஸோ என்னோடய வீடு ரெண்டோடுன்றதெல்லாம் நான் ஓகே பண்ணிக்கிறேன். அடுத்தது அக்குபேஷன். அக்குபேஷன்னா நீங்கள் வந்து வேலை செய்கிறது, நீங்கள் வந்து என்ன வேலை செய்கிறீங்கன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல நிறைய இருக்கும், நிறைய நீங்கள் ஸ்க்ரால் பண்ண தெரிஞ்சிருக்கும், நிறைய இருக்கும். ஸோ படித்து பார்த்து உங்களுக்கு எது தேவையோ அதை என்டர் பண்ணிங்க. ஸோ எனக்கு தேவையானது ஃபார்மர்ன்ற ஆப்ஷன் தான். நான் ஃபார்மர்ன்றதை ஆல்ரெடி கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ பெரும்பாலும் ஃபார்மர் என்டர் பண்ணாக்கா ஈஸியாக வேலை முடியும், இல்லைனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்மர்ன்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜ் மந்த்லி இன்கம் ஃபார் ஹவுஸ் ஹோல்டுன்னு கேட்டிருக்குது. உங்களுக்கு ஆவரேஜாக உங்களுக்கு மாத சம்பளம் எவ்வளோ கிடைக்கும் கேட்டிருக்காங்க. உங்களுடைய வருமானம் வந்து மாதத்துக்கு எனக்கு வந்து 6000 கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. இதோட ரூல்ஸ் பிரகாரம் 72,000 இருக்கணும் வருஷத்துக்கு. ஸோ அவங்க தான் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி. இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க மொத்தம் 72,000 இருந்தவங்க தான் நார்மலாக இருக்கிறவங்க. முன்னாடிலாம் பார்த்தா 24,000 இருந்துச்சு, இப்போ 72,000 கிட்டாங்க. ஸோ 72,000 வரா மாதிரி நீங்கள் மாதத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து என்டர் பண்ணிக்கங்க. நான் மாதம் 6000 வர மாதிரி என்னுடைய இன்கம் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெசிமலர் கொடுத்துருப்பாங்க. டெசிமரில் என்ன இருக்குதுன்னு படித்து பார்த்து தெரிஞ்சிங்க. ஸோ இந்த டெசிமர் எல்லாமே எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க, படித்து பார்த்துங்க. படித்து பார்த்த அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஐஎம் சொல்லிட்டு அவேஸ் தேர் ஐ கிளைம் ரிகார்டிங் சொல்லிட்டு ஒரு ரெட் கலரில் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸில் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கணும். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த சேவ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த பாக்ஸை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இது கிளிக் பண்ணாமல் போயிட்டீங்கனாக்கா சேவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல வந்துட்டு இங்கே கேப்சுக்காக என்ன இருக்குதோ அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சமாவது மாற்றி என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப என்ட்ரு பண்ண சொல்லும். ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக அங்கே என்ன இருக்குதோ அதை அப்படியே கொடுங்க. கேப்சுலாக்குனா கேப்சுலாக்கு, இல்லைன்னா நம்பர்ஸ்னா நம்பர்ஸ், அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக சேவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்துட்டு கீழே வந்துடுங்க. கீழே வந்தப்புறம் சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த இடத்துல சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஃப்ரம் பிஎம்ஒய் ப்ளீஸ் என்டர் கரெக்ட் கேப்சிகான்னு வருது. ஸோ நான் வந்து கேப்சிக்காக தப்பாக என்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லுது. ஸோ ஓகே, 500 கொடுத்துக்கிறேன். 500 கொடுத்துட்டு திரும்பவும் போகிறேன் அந்த இடத்துக்கு. போயிட்டு இந்த தசை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண அப்புறமா கீழே வந்துடுறேன். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கிற இடத்துக்கு கிளிக் ஆக மாட்டேது. ஸோ இதுதான் நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஒர்க் ஆக மாட்டேது, ஒர்க் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா டிக் ஆகிடுச்சு. இப்போது இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு சிக்காக இப்போ என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேப்சுக்காக என்ட்ரு பண்ணணும். கரெக்டாக என்ட்ரு பண்ணணும் இந்த டைம் ஆகுது. ஸோ நான் கரெக்டாக அதே இருக்கிற மாதிரியே என்ட்ரு பண்ணிக்கிறேன்.
ஸோ என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ண அப்புறமா கீழே சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே ப்ராசஸிங் ஆகிடுச்சு, ரெக்கார்ட் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்து போச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன், அதனால் நான் இப்போ எடிட் பண்ணதால் இப்படி சொல்லுது. ஸோ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ இந்த மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த இபின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஐடி கொடுப்பாங்க நம்பரு, அந்த ஐடி நம்பர் வச்சு தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும், இந்த ஐடி நம்பர் வச்சு தான் நீங்கள் வந்து திரும்ப ட்ராக் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா எடிட் பண்ணி கொடுக்கும், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து வீடு இல்லாதவங்க, இடம் இல்லாதவங்க, குறைந்த வருமானத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இது மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக ஒரு வீடு கட்டி கொடுத்துருவாங்க. சின்னதாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரியலனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.